காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்காக நாங்கள் செய்தி கேள்விப்பட்டோம். அது வந்து ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம். கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டத்தை தொடங்கிய திட்டத்தை மீண்டும் தொடங்கி வைப்பதாக ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்குகிறது இந்த ஆட்சி. அதை நீங்க திறந்து வச்சா நீங்கள் கேலிக்கு ஆளாகிடுவீங்க, விமர்சனத்துக்கு ஆளாகிடுவீங்க. ஒரு கடிதம் அனுப்பணும் பிரதமருக்கு, தெரிவிச்சு பிரதமர் அந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிட்டார். உண்மை என்னன்னு அவரை கண்டுபிடிச்சிட்டு ரத்து பண்ணிட்டாரு. ஆனால் அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சியை அவர் இல்லாமலேயே அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாங்க. அதாவது கலைஞர் அந்த திட்டத்தை தொடங்கியப்போ 165 கோடி ரூபாயில் கட்டளை பகுதியில் கதவணைக்கு அமைக்கக்கூடிய பணி தொடங்கப்பட்டுச்சு. ஆனா அதிமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு 2011 அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. ஆக இப்போது ஏதோ புதிதாக இவர்கள் செஞ்சதாக ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆக ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு வரும், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பூ, அது மாதிரி பொய்யிலே இன்னைக்கு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்தை பாதிக்காத வகையில் அதை பாதுகாத்திருக்கிறார தவிர ஏகப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றுகிற அந்த முயற்சியில் இம்மி அளவும் பழனிசாமி ஆட்சி ஈடுபடல் என்பதுதான் உண்மை.